சளி இருமலை தடுக்கிறதுக்கான நம்ம கஷாயம் இன்னைக்கு வைக்க போகிறோம். அதுக்கு நான் வீட்டில் உள்ள பொருட்கள் தான் எடுத்திருக்கேன். ரெண்டு வெற்றிலை எடுத்திருக்கேன், ஓமவல்லி. ஓமவல்லி வந்து நீங்கள் மணலில் வச்சிங்கன்னா கூட, அந்த தண்டை கொண்டு வந்து வச்சிங்கன்னா கூட வந்துடும். இனிமேல் எல்லா வீட்லேயுமே ஓமவல்லி வளங்க. அடுத்து நாலு தூதுவளை இலை, அதுவும் வந்து தொண்டை பிரச்சனைகளை சரி செய்கிறது. துளசி, அதையும் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் வளர்க்கணும், அது ஒரு 10 இலை. அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நாலு நாலு பேருக்கு நான் வைக்கிறதுனால நாலு பூண்டு பல், அரை சைஸ் வந்து லெமன் எடுத்திருக்கேன், நாலு கிராம்பு, 10 மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு இடிகல் எடுத்துக்கோங்க, எல்லா வீட்லேயும் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அம்மி இல்லை மிக்சியில் ஒன்று ரெண்டாக நுணுக்கிக்கலாம். இதில் 4 மிளகை சேர்த்துக்கிறேன், அடுத்து 4 கிராம்பு சேர்த்துட்டேன், அடுத்து 10 மிளகு சேர்த்துக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா நுணுக்கிக்கலாம். இதில் இந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம், 4 பல் பூண்டு, அதையும் நல்லா நசுக்கிக்கலாம். வெற்றிலை வந்து இப்படி ஒன்று ரெண்டாக கிள்ளி இந்த இதில் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த ஓமவல்லி இலையும் போட்டுக்கோங்க. இந்த தூதுவளை, துளசி எல்லாத்தையுமே போட்டு நல்லா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாறு வர அளவுக்கு நுணுக்கிக்கணும். நல்லா இடிச்சிட்டு அதை இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி இடிச்சிட்டு போடும்போது அந்த சாறு ஃபுல்லாகவே அதில் உள்ள சாறு எல்லாமே அதில் இறங்கிக்கும். அடுத்து இதிலையே அந்த அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருங்க, அந்த லெமனையும் அதிலே சேர்த்து. இப்போ வந்து 4 டம்ளர் வச்சுருக்கோம் தண்ணி, அது 2 டம்ளராக சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லாவே கொதியட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே கொதிஞ்சு பாதியாக சுண்டிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண போகிற ஸ்டேஜு. இப்போ மட்டும் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம், உப்பு சேர்க்கலைன்னா குடிக்க முடியாது. மற்றபடி இது பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிக்கும்போது சூப்பு குடிக்கிற மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்துக்கலாம், இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கலாம். பெரியவங்க 1/2 டம்ளர், சின்ன குழந்தைங்களுக்கு 1/4 டம்ளர் கொடுக்கலாம். காலையில் இல்லைனா சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை நல்லா உமிழ்நீரை வர வச்சு தொண்டையில் நினச்சி நினச்சி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முழுங்கணும். கொஞ்சம் வெது வெதுப்பான சூடில் குடிங்க, ரொம்பவே இது பெனிஃபிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் மட்டும் பயன்படுத்துறத விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.